ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். அதாவது நரகாசுரனின் முதல் வாரிசு அப்படிங்கிற மாதிரி நம்ம கே வீரமணி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதற்கு நாராயண் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தீபாவளியை பற்றி நம்ம வீரமணி அவர்கள் என்ன சொல்கிறார்னா, ஆரியர்களின் யாகத்தை, ஆரியர்களோட பண்பாட்டை, படையெடுப்பை தடுத்தது ஒரு குற்றமாம். அதற்காக வஞ்சகமாக கொலை செய்த நாளாம் இது. அறிவுள்ளோர், உணர்வுள்ளோர் தீப ஒளி என்று அழைக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை கொண்டாடலாமா? சிந்திக்கும் மனிதர்களாக தயவு செஞ்சு மாறுங்கள் அப்படின்னு கி வீரமணி அவர்கள் நரகாசுரனுக்கு ஆதரவாக அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம தீபாவளி கொண்டாடுற நம்மளையும் வந்து சிந்தித்து செயல்படுங்கள் மனிதர்களே அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம வீரமணி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு நரகாசுரனுடைய தீவிர ரசிகராக மாறி இந்த பதிவை போட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. கண்டிப்பாக இதற்கு நாராயண திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. அயோக்கியர்களின் அராஜகத்தை, பண்பாட்டு சிதைவினை அவதாரம் எடுத்து அழிப்பது குற்றமில்லை. தீய சக்திகளை அழித்த அழிக்கும் நாளை கொண்டாடுவோர் நெஞ்சத்தில் வஞ்சகமில்லை. அறிவற்றோர், உணர்ச்சியற்றோர், நல்ல சிந்தனை இல்லாத தீய சக்திகள் தீபாவளியை கொண்டாட தேவையில்லை அப்படின்னு நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் கே வீரமணி அவர்களை தீய சக்திகளோடு ஒப்பிட்டு, இந்த தீய சக்திகளெல்லாம் தீபாவளி கொண்டாட தேவையில்லை, நீங்கள் வாய மூட்டு இருந்தாலே போதும் அப்படின்ட்டு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அறிவற்றோர், உணர்ச்சியற்றோர், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அறிவற்றோர், உணர்ச்சியற்றோர், நல்ல சிந்தனை இல்லாத தீய சக்திகள் எல்லாம் தீபாவளி கொண்டாட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கி வீரமணி அவர்களுக்கு நறுக்குன்னு உச்சமண்டையில் கொட்டு வைத்தது போன்று நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. கி வீரமணி அவர்கள் எப்படியெல்லாம் கற்பனை செஞ்சு நரகாசுரனுக்கு முட்டு கொடுத்து தீபாவளி கொண்டாடுறதை எப்படியாச்சும் தடுக்கலான்னு ஒரு 40-50 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல, ஒன்றும் முடிய மாட்டேது. அவருக்கு எதிரான நல்ல சக்திகள் படையெடுத்து அவர்களை தவிடு பொடியாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கொண்டாட்டங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகாசியில கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு பட்டாசுகள் விற்பனையாயிருக்குன்னா நம்ம தீபாவளியை எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் பாத்துங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சன் நியூஸ்லாம் என்ன நியூஸ் போடுவாங்க தெரியுமா, இங்கே இவ்வளவு காற்று மாசுபாடு, ஒரே புகை மூட்டமாக இருக்கு, விலங்குகள் பறவைகள்லாம் ரொம்ப துன்புடுது அப்படின்னு ரொம்ப இயற்கை ஆர்வலர்கள் போன்று நம்ம சன் நியூஸ்ல நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்க. தீபாவளி எப்பா கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க கனிம வளங்கள்லாம் கன்னியாகுமரியில கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, அதை போய் நியூஸ் போட வேண்டியதான சன் நியூஸ். கரெக்டாக தீபாவளிக்கு இந்த புகையினால இந்த காற்று மாசுபடுது, பறவைகள் வந்து துன்புறுது அப்படி இப்படின்னு ரொம்ப சமூக சிந்தனையுள்ள கருத்துக்கள்லாம் இப்போ தான் போடுவாங்க. கன்னியாகுமரியில் கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்காங்க கனிம வளங்களை, அங்கேயும் போயிட்டு இயற்கை ஆர்வலர்கள்லாம் போயிட்டு நியூஸ் போடுங்க நியூஸ் சன் நியூஸ்லேருந்து. கண்டிப்பாக இந்த மாதிரி திடீர் போராளிகள்லாம் இது மாதிரி கொஞ்சம் இந்த தீபாவளி வரைக்கும் பொங்குவாங்க. அடுத்து இன்னும் என்னென்ன ஹிந்துக்கள் பண்டிகை, விநாயகர் சதுர்த்திக்கு பொங்குவாங்க, இது மாதிரி ஹிந்துக்கள் பண்டிகைகள் மட்டும் பொங்கிட்டு மறுபடியும் அமைதியாயிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.